நம்ம கசாப் கடை பாய் வாங்க பாய் என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது அதுக்கு அப்புறம் ஒண்ணு வேலை கிடையாது சரி சும்மா தானே இருக்கோம் உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமேன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கறேன் ஓஹோ அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க நீங்க ஓட சும்மா கத்தற வேண்டாம் மாச மாச பணம் கொடுத்துறவேல்ல நீ பணம் கொடுக்கணும் பாய் சரியா கொடுத்துருங்க கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துறடா பாய் சங்கீதத்துல உங்களுக்கு முன்னர்வு உண்டா ஓரளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க வா ரே வா டேய் இவர் வாய திறக்கறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு நீ தாள தட்டி கெடுத்துறாத பாடு பாயே பாலிருக்கி பழமிருக்கி பாலிருக்கி சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா கத்து கொடுங்க இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வரணும் என்ன கலர் ஊதா ஓஹோ பிடிக்குமா பிடிக்கும் இப்ப நான் பாடுறேன் அத அப்படியே நீ வாங்கி பாடு கொடுங்க கொடுக்கறேன் எங்க பாடு நின்னு கோரி வரணும் அப்படி வெட்டு நின்னு கோரி வரணும் பாயே நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்குறியா இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது அப்ப சரி கத்தி இல்லைன்னு ஒரு பாட்டு வராது கத்தி ஓடவே பாடு நின்னு கோரி வரணும் அப்படித்தான் நின்னு கோரி வரணும் கரிச்சட்டி மண்டையா இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா இல்ல அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்தவன் ஆடு வெட்டுறவன் மாடு வெட்டுறவன் கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா அவன் பாண்டது நீ கேட்டியா நின்னு கோரி வரணும் கொத்துறான்டா அவன் கொத்து இடத்துல ரெண்டு மூட்டை சிமெண்ட் பூசணும் ஆமா நீ என்ன கேட்டவங்க கரியாவே வாங்கிக்கிறியா அவனை வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிடா நான் எதுக்கு வரச்சுன்னு கேட்டு அப்புறம் அடிங்க எதுக்கிட்ட வர சொன்னேன் தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே அது யாரு கொடுத்தது யாரு கொடுத்தது அந்த பாய் தான் கொடுத்தாரு அதனாலதான் அவரை வரச்சுன்னேன் அட பரதேசி பையலே இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்பு நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது அவன் பாடினதை கேட்டு இல்ல நீயே சொல்லு பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்கி என் கையில கல்லிருக்கி என்ன இது இது டெங்காய் தவேலா அது தெரியுதுடி அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னண்ண புரியா பேசிட்டு இருக்கீங்க மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வச்சா எனக்கு பேர் போயிரும்ல அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன் புது டைப் போடாங்க சும்மா இருங்கண்ண உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்ல வாசிங்க இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம் உன் வாசிப்புக்கு எல்லாம் நான் வாசிக்க முடியாது என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும் இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன் எங்க கூட வாசி பார்க்கலாம் வாசிங்க என்ன எனக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க ஒழுங்கா வாசிடா
வாசிக்கிற சரியில வயிற்று தாண்ட குத்துவேன் என்ன வாசிக்கிற பாடுவா என்ன என்ன கீழ் நிக்கிறாங்க நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா மண்ணனுக்கு நிப்பாங்க பாமாயிலுக்கு நிப்பாங்க அரிசிக்கு நிப்பாங்க ஐயா இது என்னயா கீவுல நிக்கிறாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கெல்லாம் அரசாங்கத்திலிருந்து நிரப்பட்டா கொடுக்குறாங்க அதுக்கு தான் இந்த கியூ என்ன வாங்கண்ணே அது நம்மளுக்குல வேற யாருக்காவது இருக்கும் நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல டேய் சொன்னா கேட்றா வாங்கண்ணே டேய் சொன்னா கேட்றா டேய் வேணாண்டா வாங்க அவர் செத்து போயிட்டாரு நிலவாய் அப்பனுக்கு 6.5 அடி இவனுக்கு 2.5 அடி காலையிலிருந்து ஒண்ணு சாப்பிடல பசி தாங்க முடியல பாடா ரெண்டு இட்லி சாப்பிட்டு வரலாம் என்ன இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட வாங்க முடியாது போங்க இதுக்கு வருதுடா ஓடி போயிட்டு வந்துடா நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது அப்புறம் எனக்கு மட்டும்தான் பட்டா கொடுப்பாங்க தாய் குலம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா வணக்கம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க ரொம்ப சந்தோஷங்க ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம் ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே அத நஞ்சா எங்கள்ட்ட கொடுத்துருங்க அத நாங்க ரெண்டு பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம் ஆமா இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே அது வந்து நஞ்சையா குஞ்சையா ஆத்து பாசனமா ஏரி பாசனமா ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே குழா வச்சு கொடுப்பீங்களா குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க நீங்க பலாறு கொடுக்குறீங்களா பேர் என்ன பழனிசாமி நானும் தாங்க எந்த ஊரு இதே ஊர் தானுங்க தாலுகா இதே தாலுகா தானுங்க எந்த வருஷம் ஜெயிலுக்கு போனேன் போன மாசம்ங்க போன மாசம் எத்தனை நாள் ஒரே நாளுங்க சாயந்தரமா விட்டுட்டாங்க தம்பி சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன தியாகிகளுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா அப்புறம் சீ படா நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா சிங்க டீ குடி குட்டியாடா அது மட்டுமா இந்த தேங்காய் தலைய மாங்காய் தலைய கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா இந்த மாதிரி இந்த பகையா தலைய என்ன அறையா பாரு அவன் இவன் பேசிருந்தா போலீஸ் கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன் போயா இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன் சரி பொட்டியும் கைமா என்னங்க இப்ப கூட்டி போறேன் நம்ம கறிக்கடை பாய்த்தா ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர அவருக்கு வர நேரம் இல்லையா நம்ம போய் அங்க வாழ்த்து கொடுத்தோம்னா அவரும் கறிய வித்த மாதிரியா இருக்கும் நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும் நான் வரவேண்டா நான் ஒரு சங்கீதம் வித்துவான் கறி கறிக்கெல்லாம் அவன் சொல்லி கொடுக்க மாட்டேன் என்ன அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம் சொல்லி கொடுக்கல அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு எவ்வளவு வாங்கியிருக்க 500 ரூபா என்ன ரேஞ்சில பாடின வாய் இது இந்த வாயை 500 ரூபாய் கறி கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா புரியுதுல வாங்க அடே குருதேவரா வாங்க 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 வாடா நீ வந்து உட்கார்ந்து வாசி பாய் சொல்லுங்க பாடத்தை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் எங்க பாடுங்க பாய் நான் சொன்னது அந்த கறி இல்ல அடி வயிற்றுல இருந்து வருமே அந்த கறி அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான் சொல்லுங்க பாய் 1/2 கிலோ கறி கொடுங்க கூடவே இறால் சேர்த்து போடுங்க இத பாருங்க கொஞ்சம் இருங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன் இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துட்டு இருப்பா அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா நல்லா இருக்குடா இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பாயின்னு கேட்டிருக்கா அடுத்த வந்து கால் கறி கேட்பான் அதுக்கடுத்து கிட்னி கேட்பான் அதுக்கடுத்து மூளை இருக்கான்னு கேட்பான் இவங்களுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏமூல போயிடும்
நல்லா இருக்கா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கண்ணே, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. ஆஹா குருவே, இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோரி? நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும், நின்னு கோரி வரணும். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கெல்லாம் சுட்டு போடுற சங்கீதம் வராதுரா. கறிக்கடி வந்து சங்கீதம் கத்து கொடுக்க வந்து என்ன கொல்லணும்? கறிய குத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொட்டாதுரா. சை டேய், நம்ம எடுத்து வாடா. டேய் நில்லுடா. ஆ நின்னுட்டுங்க. டேய் நேத்து மேடை போட்டு பாடுனீங்களே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்க. ஐயா உங்களை எடுத்து நான் பாடுவேன்? நான் நிரபராதிங்க. பாருங்க, பாட்டு பாடுனது இவன் தாங்க, நான் பாடலீங்க. அண்ணே உங்களதும் சொல்றாரு. யார் சொல்றது? தந்து சொல்றாரு. அந்த ஆள் சொல்லுவாரு, அதுக்காக நீங்க சொல்லுவாடா. நீங்க தான் காரணம். நீ தான் காரணம். இங்க வரல. நீ தான் இவன் தான் பாருங்க, இவன் தான் இங்க வரல. பாருங்க பண்ணையாரிங்க. படுவா நான் வேலை செஞ்சு வேலை இல்ல முக்கிட்டு இருக்கிற வேலை பாடுறான். டேய் படுவா நில்லா. டேய் சொன்னா கேளு. டேய் ஓடாத, அலோக்கி நிர்மலா. ஓடாதரா, ஓடாதரா, நில்றா. டேய் டேய் நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. ஐஸ் கொடுப்பா. ஐஸ் கொடுங்க. வட ஸ்டேஷனுக்கு. எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? டேய் பொறுத்தார் பூமி ஆடுவான்னு சொன்னல, போய் ஆண்டுவா. நீ தாடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே பொறுத்தார் பூமி ஆடுவாருன்னு வாங்க. அண்ணே சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவோம். வாட ஸ்பீடா. ஐயோ இங்க வருண. சபா சரியான சந்திப்பு. என்ன தம்பி செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் வேலை இல்ல? கைய விடு சார், நானே வரேன். விட்டு சார், அவன் ஜெயில் தெரியும், போயிடுவான். இப்படி எடுத்துட்டு போறாங்களே. வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? காலை புடிச்சு தரத்தன் எடுத்துட்டு போறா சந்தோஷமா இருக்குமா? பின்னாடி வாயில் துணி வச்சு அடிச்சுட்டு வர்றான் பாரு, அவனை நான் போறீங்க சார்.